ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதேமாரி பூஜா பேஸ்கெட் எப்படி போடுறது, சிவன் கர்நாட்டில் எப்படி போடுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ரெண்டு ஒயரில் போட்டிருக்கேன். இதுக்கு நான் கைப்பிடி வந்து இதுக்கு பூ கைப்பிடின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் பாருங்கள். இதுக்கு நான் பேஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டு குமிழ் வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து நம்ம தனித்தனியாக தான் எடுத்து இது பண்ணணும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுக்கு வந்து ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் ஒயர் எடுத்திருக்கேன். இதேமாரி தான் நம்ம போட போகிறோம் பாருங்க. எப்படின்னு இதேமாரி சிவன் கண்ணாட் வச்சு போட்டால் தான் கொஞ்சம் நெருக்கமாக நல்லாயிருக்கும். ஏணி பண்ணி முடித்து வச்சு தான் நான் இதில் போட்டிருக்கேன். கைப்பிடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து நான் ஸ்கேலில் 6 அடி எடுத்திருக்கேன். 6 அடியில் 6 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு அடி ஸ்கேலு 1, 2, 3, 4, 5, 6 பாருங்கள், 6 அடி எடுத்துக்கோங்க. 6 அடியில் 6 ஒயர் கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் எப்படி போடுறது அப்படின்ட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள். பாக்ஸ் நாட் போடுறதுக்கு ஒரு ஒயர் எடுத்து சரி சமமாக நம்ம மடிச்சுக்கணும். சரி சமமாக மடிச்சுட்டு ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் நான் சரி சமமாக மடிச்சிட்டேன், இன்னொரு இருக்கிற ஒயரையும் சரி சமமாக அப்படி மடித்து பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஒயர், ரைட் சைடில் இருக்க பார்த்திங்களா ஒயரு, அதை வந்து மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இப்போ இந்த பள்ளமாக இருக்குல்ல, அதை வந்து மேலே வைங்க. அடுத்து ரைட் சைடில் பள்ளமாக இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் விட்டுருங்க. விட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கூட போகிறப்ப சரியாக வரும். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், நீட்டிங் கட்டமாக இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் லூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நாலுமே சரி சமமாக தான் இருக்கணும். ரெண்டு ஒயருமே ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா 4 ஒயர் மட்டும் இருக்குல்ல, அதுமாரி சரி சமமாக வச்சுக்கணும். இதேமாரியே நான் அடுத்த ரெண்டு நாட்டையும் போட்டு வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம 6 ஒயர் கட் பண்ணோம்ல, அதை நம்ம ரெண்டு ரெண்டாக இது பண்ணி பார்த்தா 3 ஒயர் தான் இருக்கும். ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டால் 3 ஒயர் தான் இருக்கும். இப்போ இந்த 3 ஒயரை எப்படி நம்ம அடியில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த இதில் 1 ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுருந்ததை நம்ம எதில் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்த ஒயரை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ இது பள்ளமாக இருக்குல்ல, இந்த ஒயரை வந்து மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் உள்ள பள்ளமாக இருக்கல, அதை எடுத்து இந்த லூப்பில் விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம பேஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்தது அப்படியே திருப்பிக்கோங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டது ஜாயின் பண்ணது. இது அடுத்தது ரெண்டாவது இது பண்ணோம்ல அந்த ஒயர், இப்போ இந்த ஒயரை எடுத்துட்டு மூணாவதாக வச்சுருக்கோம்ல அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளதை லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது உள்ளதை மேலே இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிக்கிட்டிங்களா, இப்படி சுற்றிட்டு நம்ம பள்ளமாக இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் சைடில் பள்ளமாக இருக்குது தெரியுமா, பள்ளமானா ஒயரில் பின்பக்கம், அதை தான் நான் பள்ளம்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னும் நம்ம ஒன்றே ஒன்று தான் போடணும். இப்போ இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். நட் போட்டிங்களா, இப்போ இதேமாரி தான் நம்ம போடும். இதுக்கப்புறம் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம அடியில் போட்டாச்சா, 6 இதுவும் போட்டு முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 6 இது இருக்கா பாருங்கள், கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதேமாரி தான் நம்ம அந்த குடைக்கும் போடணும். சாம்பிளுக்காக உங்களுக்கு இந்த குடையை காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கல அந்த நாட்டை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல,
அப்போ இந்த ஒயர் எடுத்து இப்படி நாட் போட்டுக்கோங்க. அதில் இந்த நாட் போட்டுக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு முக்கோண ஷேப் மாரி வரும். அதேமாரியே இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு இந்த முக்கோண ஷேப்பு வரும், அதாவது முக்கு திருப்போம்ல கூடையில் அந்தமாரி வரும். அடுத்தது தெருக்கு பாருங்கள், தெருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டு இது ரெண்டு இது மூணுத்தையும் எப்படி போடுறது அப்படின்ட்டு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இதேமாரி தான் நீங்கள் போடணும். அடுத்தது இந்த இது பேர் குமிழ். இந்த குமிழ் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த குமிழ்க்கு மெஷர்மெண்ட் வந்து நான் அதேமாரி 6 அடியில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குமிழுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதில் வந்து 6 அடியில் 12 ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த 12 ஒயரையும் ரெண்டு ரெண்டாக நாட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 knots வரும். அந்த 6 knotsையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு காமிப்பேன். அதுக்கு முன்னாடி ஸ்கேலில் எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எப்படி பாருங்கள், மெஷர்மெண்ட் பாருங்கள். ஸ்கேல் 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதுதான் 1 அடி, இது வந்து 2வது அடி, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, 6. இதேமாரியே நம்ம 6 அடி எடுத்தாச்சு. இப்போ இந்த 6 இதையும் நம்ம நாட் போடலாம், நாட் போட்டு வச்சுக்கலாம். 6 அடியில் எடுத்துக்கோங்க, 12 ஒயர் மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் தெரியுமா, காமிச்சிருப்பேன். அதேமாரியே நீங்கள் இதையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஜாயின் பண்ணால் தான் நம்ம எப்படி குமிழ் வைக்கிறது அப்படின்ட்டு தெரியும். எப்படி குமிழ் வைக்கிறதுங்கிறத பாருங்கள். இப்போ ரெண்டுத்தையுமே சரிசமமாக மடிச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சரிசமமாக மடிச்சுட்டு பாக்ஸ் நாட் தான் போடணும். ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை, பாக்ஸ் நாட் தான் போடணும். போட்டிங்களா? இப்போ அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஒரு இதுலேயும் அப் அண்ட் டவுன் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். இதேமாரியே நம்ம 12 ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் 2 2 எடுத்து மொத்தம் இதில் 12 ஒயர் கட் பண்ணால் 6 knots வரும். 6 knots போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இதேமாரி தான் நம்ம போடணும். இப்போ அதுக்கு முன்னாடி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்படி நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயர் அப்படி மேலே வைங்க. மேலே வச்சுட்டு ஏற்கனவே நம்ம போட்ட முக்கு திருப்புற மாரி போட சொன்னேன்னா அதுக்கு மேலே இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இப்போ இந்த இது இங்கே எல்லோ கலர் இருக்குல்ல, அதை வந்து இப்படி லூப் பண்ணிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இப்போ ஏற்கனவே முக்கு திருப்பினாமல் அதை வந்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே வைங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பள்ளமாக இருக்குல்ல, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது நம்ம போடுறது வந்து இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம்ல, இது வந்து குமிழ். குமிழ் போட்டால் தான் நிற்கிறதுக்கு, பூஜா பாஸ்கெட் நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்படி தான் போட்டாகணும். இப்போ அதேமாரியே இந்த சைட்லேயும் ஒரு லுக் ஃபார்ம் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்களா? இதுக்கப்புறம் ரைட் சைடில் 2 ஒயர் போதா, எல்லோ கலரும் ரெட் கலரும். இதேமாரியே நம்ம சுற்றிலும் போடணும். ஃபஸ்ட்டு இதை போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படின்னு சொல்கிறேன். இதேமாரியே அடுத்தது எப்படி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா, எல்லோ கலர் லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் உள்ளதை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கி நம்ம ஏற்கனவே முக்கு திருப்பினோம்னா நம்ம அந்த நாட்டில் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். போட்டுட்டு இப்போ டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு அதேமாரியே லெஃப்ட் சைடில் பண்ணணும். லெஃப்ட் சைடு பண்ணும்போது நம்ம ரெட் கலர் இதை தான் நம்ம லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த சைடு வந்து ரைட்டு சைடு வந்து எல்லோ கலர், இந்த சைடு வந்து ரெட் கலரை நம்ம லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இதேமாரி தான் நம்ம சுற்றிலும் இருக்கிற 6 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இதேமாரியே ஜாயின் பண்ணிவிடுங்க.
இதேமாதிரியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும். இதே ஏற்கனவே ரொம்ப நேரம் வீடியோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ எல்லோ கலர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா, இப்போ வந்து எல்லோ கலரை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ரைட் சைடில் உள்ளதை இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இந்த இதை வந்து இந்த லூப்பில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு டைட் பண்ணிவிடுங்க. இதேமாரி தான் நம்ம லெஃப்ட் சைட்லேயும் போடணும். போட்டிங்களா? இதேமாரி தான் நம்ம இந்த சைட்லேயும் போடணும். இந்த சைடில் போடுறதுக்கு ரெட் கலரை வந்து லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணிட்டு எல்லோ கலர் மேலே வச்சுட்டு இப்படி இது உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைட் பண்ணிட்டீங்களா, இதேமாரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த ரெட் கலரை இப்படி லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மேலே மடைச்சிட்டு இதை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பள்ளமாக சைடில் இது உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம போடுற ஃபஸ்ட்டு குமிழ். இதுக்கு மொத்தம் ரெண்டு குமிழ் போடணும். அதுக்கு மெஷர்மெண்ட் என்னன்னு நான் சொல்லுவேன் பாருங்கள். இது வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் வந்து 6 அடியில் எடுத்துருக்கோம். அது வந்து 5.5 அடியில் எடுக்கிற போல் இருக்கும். இப்போ இதே போல் தான் நம்ம எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணோம் தெரியுமா, அதுக்கு மேலே இதேமாரி தான் போட்டுருணும். நம்ம இப்படி கிராஸ் கிராஸாக போட்டுருணும். முக்கு திருப்புற மாரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இதற்கு பார்த்திங்களா, இது ரெண்டுத்தையும் இப்படி நாட் போட்டுக்கோங்க. இதேமாரி தான் நம்ம எல்லாத்துக்கும் போடணும். அடுத்தது பாருங்கள், ரைட் சைடு வந்து எல்லோ கலர் லூப் இது பண்ணிக்கோங்க. மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ரெட் கலர் மேலே சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த உயரம் மேலே வைங்க. அடுத்து சொரசொரப்பாக உள்ளதை இந்த லூப்பில் விட்டுருங்க. விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிவிடுங்க. பிடிச்சி இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்களா, அடுத்தது லெஃப்ட் சைடில் ரெட் கலர் ஒயரை லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லோ கலர் வைங்க, மேலே வைங்க. அடுத்தது இந்த உயரை இது உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ரெண்டுத்தையும் இதேமாரியே நான் 3 வாட்டி காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அதுக்காக நான் எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதேமாரி எங்கேயும் போடுங்க, அதேமாரி எங்கேயும் போடுங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் பண்ணும். அதேமாரியே இந்த இதில் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் பண்ணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் பண்ணும். சரிங்களா? இது ரெண்டும் இது ரெண்டும் இதேமாரி தான் நம்ம 3 போட்டாச்சு. இன்னும் 3 போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் 6 நாட்டையும் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 2 3 4 5 6 6 நாட்டையும் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் எல்லோ கலர் ஒயர் இங்கே போகுது தெரியுமா, இந்த ஒயரை இப்படி வந்து மடிச்சிக்கோங்க. மடிச்சிட்டு ரைட் சைடில் உள்ளதை இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்து கிராஸ் கிராஸாக நம்மளுக்கு போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் மடங்கி வருது. அதை கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அதேமாரி ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா சைடு, இது வந்து கிராஸ் கிராஸாக தான் போகும். ஏன்னா ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதனால இப்படி கிராஸ் கிராஸாக தான் போகும். போட்டிங்களா? இதேமாரி தான் நம்ம இப்போ நமக்கு 4 நாட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ போடக்கூடாது. சரிங்களா? அது எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். போட்டுறாதீங்க, 4 நாட் மட்டும்தான் போடணும். அதேமாரியே இந்த சைடில் வந்து இந்த லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரைட் சைடில் ஒரு லூப் அப்படி மடிச்சுக்கோங்க.
மடிச்சிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஆறதுக்கும் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த இடுக்கில் போடுறப்ப மட்டும். போட்டிங்களா? அதேமாரி இந்த சைடு போடுங்க, இந்த சைடு போடுங்க, இந்த சைடு போடுங்க, இந்த சைடு போடுங்க. நான் ரெண்டு வாட்டி தான் காமிச்சிருக்கேன், மிச்சம் நாலுதையும் நீங்களே போட்டுருங்க. இப்போ நான் நாலு ஆறு இதையும் மொத்தம் 2, 3, 4, 5, 6 ஆறு இதையும் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒயர் வந்து அடுத்த குமிழுக்கு ஜாயின் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, இதே போல் ஃபஸ்ட்டு குமிழ் ஜாயின் பண்ணோம்னா அதே போல் தான் இந்த சைடும் ஜாயின் பண்ணணும். இதுக்கு ஒயர் வந்து அதேமாரியே 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 12 ஒயரையும் 5.5 அடியில் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 5.5 அடியில் எடுத்துகிட்டு ரெண்டு ஒயரையுமே தனித்தனியாக நாட் போட்டு நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டால் 6 நாட் உங்களுக்கு மொத்தம் வரும், சரிங்களா? இப்போ நான் நாட் போட்டு ஏற்கனவே வச்சுட்டேன். 5.5 அடி எடுத்துக்கோங்க. 1.5 அடி எப்படின்னா 15 ஸ்கேலு, 1 அடி எப்படின்னா 30 சென்டிமீட்டர், 1.5 அடினா 15 சென்டிமீட்டர், சரிங்களா? இதுக்கப்புறம் மேலே எப்படி ஃபஸ்ட்டு எப்படி நம்ம குமிழுக்கு ஜாயின் பண்ணோம் அதேமாரி தான் மேலேயும் ஜாயின் பண்ணணும், சரிங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்குனுங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ லெஃப்ட் சைடில் ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். போட்டிங்களா? இப்போ இதேமாரி தான் நம்ம அடுத்த குமிழும் ஜாயின் பண்ணோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு குமிழ்லேயே நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. அதேமாரியே நம்ம இந்த 6 சைடில் உள்ளதையும் குமிழ்லையும் இதோ இந்த சைடில் ஜாயின் பண்ணணும். ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணணும், சரிங்களா? இப்போ இந்த 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டு நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் 6 சைடும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் கிராஸாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். இதில் நான் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு இது போடுறதுக்காக காமிச்சிருப்பேன். இந்த பாருங்கள், இதேமாரி தான் நம்ம போடணும். 5 பக்கத்தையும் நான் போட்டு முடிச்சிட்டேன், 6வது பக்கம் மட்டும் போடலை. அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 சைடு நம்ம போட்டு முடிச்சாச்சா? இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே குமிழ் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து இப்போ இதை வந்து லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிட்டு ரைட் சைடில் உள்ள ஒயர் எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த பள்ளமாக சைடை வந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இந்த ரைட் சைடில் உள்ள பள்ளமாக சைடை எடுத்து இது உள்ளே விட்டு நாட்டை வந்து இப்படி டைட் பண்ணிவிடுங்க. இதேமாரி தான் நம்ம இதுக்கு போடணும். நான் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டேன். இந்த ஒன்றுக்கு இந்த ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் பாருங்கள்.
நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கிராஸ் கிராஸாக நம்ம இதில் போடணும். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி லூப் பண்ணி பண்ணி ஃபா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வச்சு இதை உள்ளே போட்டுருங்க. இதேமாரி தான் நம்ம போடணும், கிராஸில் வரும், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ரெண்டு தான் இருக்குது. இன்னும் ஒன்று தான் போடணும் நம்ம. இன்னும் ஒன்று போட்டால் ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி போடணும் பாருங்கள். இப்போ ரெட் கலர் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக இங்கே போடணும். இந்த ரெட் கலர் எடுத்து, சாரி, ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்படி போடுறது அப்படின்ட்டு பாருங்கள், மடிச்சுக்கோங்க. இதேமாரி தான் நம்ம நாட் போட்டு வரணும். அடுத்தது ரெண்டாவது நாட் போடுங்க. அடுத்தது மூணாவது நாட். இதுக்கு நம்ம மூணு நாட் வரைக்கும் தான் போடணும். மூணு நாட் போட்டிங்களா, அதேமாரியே இந்த சைடு எல்லோ கலரை எப்படி சுற்றிக்கோங்க, சுற்றிட்டு ரெட் கலரை இது உள்ளே விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு வரும்போது எல்லோ கலர் தான் நம்ம மடிச்சுக்கணும், சரிங்களா. டைட் பண்ணிக்கோங்க. இதேமாரியே அடுத்ததையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதேமாரியே மூணு இந்த சைட்லையும் போட்டுருங்க. நான் 1, 2, 3, 4 போட்டிருக்கேன். 4 போடக்கூடாது, 3 தான் போடணும். பாருங்கள், 4 போட்டால் இப்படி தான் வரும். அதேமாரி லெஃப்ட் சைடில் போட்டுக்கோங்க. அதேமாரி லெஃப்ட் சைடில் போட்டுட்டிங்களா, ரெண்டு நாட் போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடில். அதேமாரியே இந்த சைட்லையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சமமாக வந்துடுச்சா, இந்த பாருங்கள் சமமாக இருக்குது. 1, 2, 3, 4 இந்த இருக்குது, 3 இருக்குது பார்த்தீங்களா. இது வரைக்கும் தான் நம்ம போடணும், இதுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ இந்த சைடில் எப்படின்னு போடுறோம் பாருங்கள்.
இந்த ரெட் கலர் ஒயரை நம்ம நாலு நாட்டிலுமே போடணும். ஃபஸ்ட்டு மூணுன்னு சொல்லிட்டேன், நாலு நாட்டிலுமே போட்டுக்கோங்க. சாரி, மூணு நாட்டுன்னு சொல்லிட்டேன், நாலு நாட்டிலையும் போட்டுக்கோங்க. நாலு நாட்டிலையும் போட்டுட்டு அது மேலே எப்படி போடுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ நான் எல்லாத்துலேயுமே வந்து பார்டர் வச்சு மாரி இருக்குது பார்த்தீங்களா, மேலே உள்ளதில் நம்ம நாட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடணும், அடுத்தது ரெண்டு நாட் போடணும், அடுத்தது மூணு நாட் போடணும். போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும், சிவன் கண் நாட்டில் தான் நான் போட்டிருக்கேன், ரன்னிங் ஒயரை வச்சு எப்படி போடுறதுங்கிறத காமிச்சிருப்பேன் பாருங்கள். போட்டிங்களா? இதேமாரி இன்னும் ஒன்று தான் இருக்குது. இந்த ஒன்று போட்டிங்கன்னா போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம், அடுத்து ரெண்டு நாட்டு, அடுத்து மூணு நாட்டு. பாருங்கள், ஒரு நாட்டு, ரெண்டு நாட்டு, மூணு நாட்டு ரோ பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதேமாரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு ரன்னிங் வேறு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் வேறு வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் சிவன் கண்ணாட்லேயும் போட்டுக்கலாம், அப்படின்னா சாதா நாட்டிலையும் போட்டுக்கலாம். நான் அதுக்கு சிவன் கண்ணாட்லாம் போட்டிருக்கேன். சிவன் கண்ணாட்டில் போட்டால் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும், நெருக்கமாகவும் இருக்கும் கூட. இதுக்கு நான் ரன்னிங் வேறு வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் வயில கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எதில் வேணால் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பாக்ஸ் நாட் தான் போடணும். எந்த இதில் வேணால் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். பாக்ஸ் நாட் எப்படி போடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதேமாரியே நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிவன் கண் எப்படி நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பாருங்கள். சிவன் கண் நாட்டுக்கு பாக்ஸ் நாட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், பாக்ஸ் நாட் போடணுன்னா நீங்கள் அடுத்ததும் இப்படி பாக்ஸ் நாட் போடுறது இப்படி எடுக்கணும், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா சிவன் கண்ணாட்டுக்கு இப்படி ரிவேஸில் மடிச்சுட்டு இந்த ஒயரை வந்து இப்படி இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு உள்ளாட்டி இப்படி விட்டுக்கோங்க. விட்டு இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் சுருங்கி சுருங்கி சுருட்டிடும். அதை வந்து இப்படி செஞ்சுட்டு இந்த லூப்பில் இப்படி விட்டுருங்க. விட்டுட்டிங்களா? இப்போ நாட்டை வந்து டைட் பண்ணிவிடுங்க. இப்போ சிவன் கண்ணாட்டில் போட்டதுனால ரெண்டு ஒயரும் இப்படி ஜோடியாக வந்திருக்கு பாருங்கள். அதேமாரி தான் வரும். கீழே உங்களுக்கு சேமாக இருக்காது, மேலே மேலே போகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும். நான் அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள். இதேமாரி தான் நம்ம போடணும். இதேமாரி தான் நம்ம மொத்தம் நான் அதுக்கு வந்து 14 லைன் கிட்ட போட்டிருக்கேன். இதேமாரி இப்படி சிவன் கண்ணாட்டுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. எல்லா நாட்டையும் காமிச்சா உங்கள் வீடியோ லென்த் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஒரு லைன் தான் காமிச்சிருப்பேன். ஒரு லைனில் நாலு நாட் தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்களே இதேமாரியே போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஜோடியாக வரும். அப்போயே உங்களுக்கு தெரியும் சிவன் கண் போட்டிருக்கோமா நார்மல் போட்டிருக்கலாமான்னு. நார்மல் ஒன்று, சிவன் நாட்டு ஒன்று. சிவன் நாட் அப்படின்னா நம்ம நார்மலாக போடுற நாட்டை அப்படியே ரிவேஸில் போட்ட மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்காது, மேலே போக போக சிவன் கண்ணாட்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பேஸ்கட், நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். இப்போ சாதா நாட் போட்டுக்கோங்க. சாதா நாட்டு ஒன்று, சிவன் கண் நாட்டு ஒன்று போட்டால் தான் இந்த பேஸ்கெட் நல்லா வரும். நீங்கள் வந்து ரெண்டு வாட்டியுமே சாதா நாட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எட்டை எட்டை இருக்கிற மாரி இருக்கும். நீங்கள் வந்து சிவன் நாட் போடாமல் வெறும் சாதா நாட்டாக போட்டு வந்தீங்கன்னா
சிவன் கண் நாட்டை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிவன் கண் நாட் சாதா நாட் மட்டும் போ பாக்ஸ் நாட் மட்டும் போட்டுக்கோங்க. சிவன் கண் நாட்டை ஆரம்பிச்சுட்டு பாக்ஸ் நாட் போடாதீங்க. பாக்ஸ் நாட் ஒன்று, சிவன் கண் நாட் ஒன்று, இப்படி தான் போடணும் நம்ம. நீங்கள் சிவன் கண் நாட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம போடணும். பாக்ஸ் நாட்னால் வெறும் பாக்ஸ் நாட் மட்டும் ஃபுல் சுற்றிலும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்க போல் இருக்கும். இதேமாரியே நம்ம போட்டு முடிச்சுட்டு இதுக்கும் நம்ம ஏணிப்பணி முடிச்சு வச்சு தான் போடணும். நான் ஏணிப்பணி முடிச்சு வச்சு தான் போடுறேன், பாருங்கள். ஏணிப்பணி முடிச்சுன்னா நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் பேஸ்கெட் வீடியோ போட்டிருப்பேன், மினி பேஸ்கெட். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலீங்கன்னா நம்ம சேனலில் வரும், பாருங்கள். அதெல்லாம் எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுங்கிறத அதில் காமிச்சிருப்பேன். இதேமாரி தான் போடணும். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த லாட்டை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணில் வந்து முடியுதில்ல, இந்த ரன்னிங் ஒயரை இப்படி நம்ம சைடு லெஃப்ட் சைடாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை வந்து ரைட் சைடு லூப்பில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு மேலே ஒரு ஒயர் போகுது இல்லையா, அந்த ஒயர் எடுத்து இது உள்ளே விட்டுக்கோங்க. இப்படி விட்டுட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் போடுறதுனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சமமாக கிடைக்கல இந்த பேஸ்கெட்டில். நீங்கள் கிட்டத்தில் வச்சு போடுறப்போ நீங்கள் சமமாக வச்சுக்கோங்க, சரிங்களா. வச்சுட்டு கொஞ்சம் வந்து மடக்கிக்கிறேன், அப்படி மடக்கிட்டேனா, மடக்கிட்டு இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இதை வந்து நம்ம உள்ளே சொருவி விட்டுறலாம், சரிங்களா. ஃபஸ்ட்டு போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. போட்டுட்டு இதை வந்து உள்ளே இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பின்னாடி வட்டி எடுத்து அடுத்த செகண்ட் வரிசை இருக்குது பார்த்தீங்களா, அது போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ரன்னிங் வயரை செகண்ட் வரிசை போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி போட்டிருந்தோம் தெரியுமா, அதை வந்து உள்ளே வந்து நம்ம சொருக்கி விட்டுடலாம். இப்படி மடிச்சுக்கோங்க, சிவன் கண் நாட்டுக்கு மடிச்சுட்டு இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த இங்கே உள்ள போதில் அது உள்ள அப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் பாக்ஸ் நாட் போடுறதுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கு வந்து சிவன் கண் நாட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது டிசைன் வந்து கொஞ்சம் பூ மேற் கிடைச்சிருக்க மாரி இருக்குது பாருங்களேன், அதனால் கொஞ்சம் நெருக்கமாக நல்லாயிருக்கும் இந்த கூடை போட்டால். இப்போ இதை உள்ளே விட்டுருங்க. பாக்ஸ் நாட் போடுங்க, அடுத்தது சாதா நாட். பாக்ஸ் நாட் போடுங்க. பாக்ஸ் நாட்டும் சாதா நாட்டும் ஒன்று தான். எப்படி வந்திருக்கு பாருங்கள், சிவன் கண்ணாட். பாக்ஸ் நாட் ஒன்று போடுங்க, அடுத்தது சிவன் கண்ணாட் போடுங்க. பாக்ஸ் நாட் ஒன்று, சிவன் கண்ணாட்டு. இதேமாரி மாற்றி மாற்றி போடணும், சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒயரை இது உள்ளே நம்ம சொருவி விட்டுடலாம். வந்து இப்போ நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். 1 2 3 4 இது வந்து ஏணிப்படி முடித்து இப்படி தான் ஒரு மாதிரியாக அப்படி கிராஸாக அப்படி போகும், கிராஸாக போகும் பார்த்தீங்களா. இப்போ வந்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இப்போ நான் 14 வரிசை போட்டு முடிச்சிட்டேன். இவ்வளோ தூரம் எனக்கு போதும். இதுக்கு மேலே போகணுன்னோட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி சொருவணும் அப்படின்னா, 4வது நாட்டில் நம்ம சொருவிக்கலாம். நான் 10 நாட் சொருவிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. கொஞ்சம் நாட் சொருவம் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 1 2 3 4 4வது நாட்டில் சொருவிக்கோங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு பேஸ்கெட் கொஞ்சம் அழுத்தமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து சொருவணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு 5-6 லைன் கிட்ட சொருவிக்கோங்க. சொருவிட்டு முடிச்சுருங்க. இதுக்கப்புறம் ஹேண்டில் போடுறது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபியூச்சர்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா, நீங்கள் இப்படி ஆல் செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரியே போட்டு முடிச்சிருங்க பாருங்கள். இதேமாரியே ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறீங்களா? இதேமாரியே ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். Thanks for watching.